தமிழக முதல்வரின் மருமகன் சபரீசன் மூலம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் பதவி வாங்கி தருவதாக கூறி 77 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருப்பத்தூரை சேர்ந்த பாரதி என்பவர் புகார் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை ஏமாற்றியவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அவர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது, புவனேஸ்ன்றவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நாங்களும் அதை நம்பி அவர்கிட்ட போய் பாலச்சந்திரன் அடிக்கடி எங்கிட்ட பேசிகிட்டே இருந்தாருங்க. ஃபோனில் பேசிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு புவனேஸும் ராஜலட்சுமி அவங்க மனைவி, புவனேஸ்னுடைய மனைவி வந்து ராஜலட்சுமிங்க, அவங்கள வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பாலச்சந்திரன் வந்து அறிமுகப்படுத்தினாருங்க. அறிமுகப்படுத்தினோடனே இவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு எங்ககிட்ட கேட்டாங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும்னா ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னு ஒரு 3C கேட்டாங்க சார். 3 கோடி ரூபாய் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் அந்தளவுக்கு வசதி இல்லைங்க, எங்களால் என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேங்க. கடைசியில் 1 கோடி ரூபாய் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 1 கோடி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்டிங் அறிவித்த பிறகு 2 கோடி கொடுத்துருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1 கோடி கூட என்னால் முடியலைங்க சார். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டாக ஒரு 34 லட்சம் கொண்டு போயிட்டு புவனேஸும் அவங்க ராஜலட்சுமி அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கு இடையில் வந்து சசிகுமார் தான், அவர் தான் உங்களுக்கு எல்லாம் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு நாள் டெல்லிக்கு கூப்பிட்டாங்க. 7ஆம் மாதம் டெல்லிக்கு போயிருந்தேங்க சார். டெல்லிக்கு போனாக்கா அங்கே வந்து இப்போ பார்லிமெண்ட்டுக்கு எதிரில் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அங்கே கூட்டின்னு போயிட்டு பேசினாங்க. அங்கே ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. சபரீசன் சார் வந்து சொன்னாங்க சார், சபரீசன் மூலயமா தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இல்லைங்க, எங்கள் கட்சி சார்பானால் நாங்களே கூட ட்ரை பண்ணுறேங்க அவர்கிட்ட அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு, இல்லை இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் பேச முடியாது, எங்ககிட்ட அமௌண்ட்டு கொடுங்க, நாங்கள் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டேங்க சார். ஒரு 4 இதுவாக அமௌண்ட்டு நான் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேங்க சார். இப்போ எங்களுக்கு பணத்தை கேட்டால் புவனேஸ் வந்து கொலை மிரட்டல் விடுறாருங்க, உன்னை காலி பண்ணிவிடுவேன் வேறு மாதிரி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாருங்க. இங்கே சென்னையில் தான் சார் இருக்காரு.